Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சார் லோகேஷ் கண்ணா புது கார் வாங்கிட்டாரு. என்ன கார்னு பாத்தீங்கன்னா i10 கிராண்ட் அஸ்டா. சோ காரை பத்தி ஃபுல்லா ரிவ்யூ பண்ண போறேன். சோ லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் டைம் கார் ரிவ்யூ பண்றேன். நேத்து தான் வாங்கின வண்டி. சோ கிராண்ட் i10 ஃப்ரம் ஹுண்டாய் ஷோரூம் ஐ பர்ச்சேஸ்ட். இந்த காரோட ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னடா நேற்று தான் வாங்கினானே இன்னைக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். வை ஐ பாட் திஸ் ஒன், அதுதான் ஃபஸ்ட்டு குவஸ்டன். இப்போ நிறைய கார்ஸ் வந்துருக்கு, லென்த் வைஸ் எல்லாமே பெருசாக இருக்குது, விட் வைஸ் பெருசாக இருக்குது. என்னோடய வீடு வந்து கொஞ்சம் சின்ன இடம் தான் பார்க்கிங்க்கு. ஸோ அதே நேரத்தில் கம்ஃபர்ட் தான் எனக்கு தேவைப்படுது. அதனால் எந்த கார்னு சூஸ் பண்ணும்போது கிராண்ட் எனக்கு கொஞ்சம் பெட்டராக படுது. கிராண்ட் i10 இன்ஜினை பற்றி கொஞ்சம் சொல்லணும். இது வந்து கப்பா இன்ஜின், 1200 சிசி, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா உள்ளார உட்காந்துருக்கதே தெரில. வண்டி ஸ்டார்ட் ஆகிருக்கா இல்லை ஆஃப் ஆகிருக்கானே தெரில. நம்ம டிஸ்பிளே பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது, அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. நான் இப்போ ஒரு 2-3 நாளாக தான் ஓட்டிகிட்ருக்கேன் வண்டி. இன்னும் போக போக நாங்கள் அடுத்த ரிவ்யூவில் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடியே சொன்னேன் கம்ஃபர்ட் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் இன்டீரியர்ஸ் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இதில் வந்து நமக்கு கீ எதுவுமே கிடையாது. கிளட்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து புஷ் பட்டன் இருக்குது. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ரியர் சைட் கேமரா ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ரிஃபர்ஷ் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் பண்ண உடனே இம்மிடியட்டாக ரியர் கேமரா ஆன் ஆகிடுச்சு. ஸோ தட் யூ கேன் சி வாட் ஆர் ஆல் த கார்ஸ் நியர்பை அண்ட் வாட் இஸ் அ டேஞ்சர் பாயிண்ட், ஸோ விச் பாத் யூ ஹவ் டு கோ, இதை வச்சு நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் இந்த ரிவர்ஸ் சைடில் எடுக்கும்போது சின்ன பசங்க நிற்பாங்க, ஒவ்வொரு சிட்டியில் உங்களுக்கு தெரியும் பின்னாடி எடுக்கும்போது என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குதுன்னு. அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இதில் அவாய்ட் ஆகிடும். ஓகே, ஏசி ரெண்டு அவுட்லெட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு இது எல்லா வண்டியிலும் உள்ளது தான். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இங்கே ரியர் சைடில் உள்ளவங்களுக்காக ஏசி ஃபிட் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ தட் தே கேன் ஹேவ் ஆல்சோ சம் கம்ஃபர்ட். ஸோ இதில் வந்து ஹுண்டாயிலேருந்தே வந்து மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய ஒரு ஆடியோ செட் கொடுத்துருக்காங்க, விச் வாஸ் வெரி நைஸ். நெக்ஸ்ட் திங் வந்து அதோட கண்ட்ரோல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்ஸில் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ப்ளஸ் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது, மியூட் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் மோடு, இங்கே பார்த்தீங்கன்னா மோட் சேஞ்ச் பண்ணுறது. நிறைய தடவை நான் வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா ஃபோன். இங்கே வந்து இந்த சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கள, ஃபோன் சிம்பிள்ஸ் பேசுறது, இந்த இது கட் பண்ணுறது, இந்த இது வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்கு. இது எல்லாமே அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது எல்லாமே உங்களோட ஃபோன் கனெக்டிவிட்டி ப்ளூடூத் மூலிமா இந்த டிஸ்பிளேயில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத்தை பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்தே இந்த கண்ட்ரோல்ஸ்லேருந்தே எல்லாமே வந்து நம்மளே பண்ணிக்கலாம். இது யூஸ்வலாக நம்ம எல்லா கார்லேயும் உள்ள ஸ்பீடோமீட்டர்ஸ் எல்லாமே உள்ளது தான். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இங்கே ட்ரிப்னு ஒன்று இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் மெஷர் யுவர் ட்ரிப் ட்ராவல். நீ எந்த ட்ரிப்பில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணிங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பொசிஷனில் ஏன் நம்ம கேமரா வச்சுருக்கோம் அப்படின்னா நான் வந்து 5.8 என்னோட கம்ஃபர்ட் லெவல் என்ன என்னன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கிறாங்க. கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே நேரத்தில் நான் பின்னாடி உட்காந்து காமிக்கிறேன், இதே சீட் பொசிஷன் வச்சுட்டு பின்னாடி உட்காந்து காமிக்கிறேன், எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டோரில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மிரர் கண்ட்ரோல், இந்த ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மிரர் கண்ட்ரோலோடது. இது பவர் விண்டோஸோடது, ஆட்டோ டவுன் அப் எல்லாமே. பவர் விண்டோ சைல்ட் லாக் பண்ணுறது, ரியர் சைடில் மட்டும் உள்ள ரெண்டு டோருக்கு உள்ளதான லாக் பண்ணிக்கலாம். அது இது 4 டோருக்கும் இண்டிவிஜுவல் கண்ட்ரோல்ஸ். இதில் என்ன ஒன்றுனா இந்த கண்ணாடி நம்ம வந்து இருக்கல இந்த சைடில் சைட் மிரரு ரெண்டு சைடும், ஸோ தட் அதை வந்து நீங்கள் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கு, நீங்கள் கையால் எதுவுமே பண்ண தேவையில்ல. அண்ட் ஒன் மோர் திங், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணும்போது உங்களோட சீட் பெல்ட் சிம்பிள் இங்கே வரும். அந்த சவுண்டு பீப் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு 1 மினிட் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தட் உங்களை ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும், சீட் பெல்ட் போடுங்க போடுங்கன்னு. ஸோ அந்த சேஃப்டி நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொசிஷனில் ஒன்று,
சீட்டில் டிரைவர் சீட்டுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஏர் பேக்ஸு, ஸோ சேஃப்டி நார்ம்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. இது நம்ம எல்லா கார்லேயும் உள்ளதான், ஹெட்லாம்ப் அட்ஜஸ்ட் பண்ணுறது அது இதுலேயும் வச்சுருக்காங்க. ஒன் மோர் திங், இதில் என்ன பியூட்டி அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துருச்சு. பட் நான் இதை ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் டு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 kilometers வந்து நமக்கு மைலேஜ் கிடைக்கும். ஸோ எனக்கு மைலேஜும் முக்கியம் அப்படிங்கிறதுனால நான் வந்து மேனுவல் மோட் வாங்கிக்கிட்டேன். இதே ஸ்போர்ட்ஸ் மாடல், இதுக்கு கீழே இது வந்து ஆஸ்டா, இதே ஸ்போர்ட்ஸ் மாடல் கீழே வாங்கினீங்கன்னா அதில் வந்து ரெண்டுமே இருக்குது, மேனுவலும் இருக்குது, நீங்கள் வந்து இதுவும் இருக்குது. அதில் சம் ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ரியர் கேமரா இந்த இதெல்லாம் கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் இதை சூஸ் பண்ணேன். நான் முன்னாடியே சொன்னேன், ரியர் சைடில் ஃப்ரண்ட்டில் அதே பொசிஷன் சீட்டை வச்சுட்டு ரியர் சைடில் நான் உட்காந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. 5.8 என்னோட ஹைட் சொன்னேன், என்னோட ஃப்ரண்ட் அரௌண்ட் 6.2 6.3. அவங்களே எனக்கு உட்காந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா. என்னடா அது என்னமோ மாதிரி இருக்கு, கீ எக்கானமின்னு நானும் ஃபர்ஸ்ட் டைம் தேடும் போது அப்படி தான் தேடினேன் ட்ரையல் ரன் போகும்போது. பட் இதில் வந்து கீயே கிடையாது, ஓன்லி இந்த சென்சார்ஸ் மட்டும்தான். இதை வந்து உங்கள் பாக்கெட்டில் இருந்தால் மட்டும் போதும், எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 meters அவே ஃப்ரம் த கார் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த கார் லாக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக, நீங்கள் எந்த விதமான சேஃப்டிக்கும் எதுவுமே பயப்பட தேவையில்லை. இதில் 3 கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா, நார்மலாக இது க்ளோஸ் பொசிஷன், ஓப்பன் பொசிஷன் டோரு, தென் இது 3வது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி உள்ள டிக்கி ஓப்பன், அந்த டிக்கியோட சிம்பிளும் இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இட் வில் ஓப்பன். சின்ன டிக்கி ஓப்பன் பண்ணோம்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ திங்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன். இதே வந்து நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை ரிமூவபிள் டைப் தான் இது, மேலே இதை வந்து எடுத்து நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம், அப்படி எல்லாமே பண்ணிக்கலாம். இது ஒன்றுமே கிடையாது. இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்கிறத மட்டும் பாருங்கள். இதில் வந்து நம்மளோட ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வரும், ஸ்பேர் வீல் அரேஞ்ச்மெண்ட்டு, டூல்ஸு, அடுத்த கிட்டு, அது நிறையா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி உள்ளர, நீங்கள் ஷாப்பிங் போனீங்கன்னா அது வைக்கிறதுனா இங்கே வச்சுக்கலாம். இல்லை இது வேண்டாம், பெரிய சூட் கேஸை வைக்கணும் அப்படின்னா இது ரிமூவ் பண்ணி உள்ளர வச்சுட்டு சூட் கேஸை வச்சுட்டு இங்கே போயிடலாம். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை இங்கே நம்ம பார்க்குறது தான் ரியர் கேமரா. ஸோ இதில் தான் நம்ம இந்த 180 degree ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, ஃபுல்லாக வியூ காமிக்குது. அதே மாதிரி சென்சர்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ஒன்று, இங்கே ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அந்த வியூ பார்த்தோம்ல நம்ம கட்டம் மாதிரி போட்டிருந்துச்சுன்னா, ஸோ அது வந்து இதை வச்சு தான் அந்த கட்டம்லாம் பேஸ் பண்ணி வருது. ஸோ இதுதான் நமக்கு ஃபுல் வியூ வருது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது ஆஸ்டா கிராண்ட் i10னோட டாப் மாடல். இதில் என்ன ஒன்றுனா, இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலையும் இது வராது. இது பேர் வந்து அலாய் ஸ்டீலு, இது வந்து அலாய் வீல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, அலாய் அப்படிங்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ தட் இந்த பம்பிங் ஆக்ஷன் வந்து இதோட டிரான்ஸ்மிட் ஆகும்போது இதோட லைஃப் நல்லாயிருக்கும். மற்ற கார்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இது வந்து கரண்ட் விழுந்துடும், இல்லை இது பிரேக் ஆகும் இது, பட் அலாயுங்கும் போது அந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.